Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. In this video, we will talk about the PowerPoint home tab. So, let's go to the video. So, in this session, we will talk about the paragraph abrindra group. So, in the previous session, we will talk about the font abrindra. So, in this session, we will talk about the paragraph. So, we have the alignment tools. So, just make a slide or content. So, we will talk about the Word, Excel, PowerPoint. So in the mariana contents kodutittu so just enna pannala appadina so select panikalam okayla so first one nama enna paakaporam appdin paathamna so paragraph group la namakku vandu bullets abindrad irukku okayla so idhula motta namakku oru rendu type irukku onnu vandu paatha appdina non numeric so second one paatha appdina numeric abindrad okayla so idhula irukada one by one nama ipo paakalam first content select pannittu numeric la paatha appdina namakku motta oru moonu type irukku onnu numbers alphabetic adutha roman abindrad so idhula ungalku endha type venumo just adha click panni neenga enna panikkala appadina neenga idha apply panikkalam then adutha paatha appadina so idhiley ungalku specific ah vera edhavadhu venum appadina so last option irukku pathinga bullet and numbering appindrathu so andha edathukku poninga appadina ungalku so inna extra other options la irukum so indha bullet oda size ungalku enna venum then adhu vandu endha level la irundhu start aagum so default ah bullet paatha appadina 1 la irundhu start aagum illa neenga solra roman la irundhu neenga click panninga appadina mele pathinga appadina so preview la ume adhu eppadi aagudhu na change aagudhu then bullet ku edhavadhu colors venum appadina so neenga andha colors ayum koduthukalam koduthra just okay koduthinga adella ungalku indha edathula indha bullet ku mattum ungalku apply aagum so இது பார்த்தோம் அப்படினா நியூமெரிக் ஓட செக்ஷன் இதுவே நான் நியூமெரிக்னா என்னன்னு பார்த்தோம் அப்படினா சோ இதுல இருக்க சிம்பல்ஸ் தான் நம்ம நான் நியூமெரிக் அப்படினு சொல்றோம் சோ டிஃபால்ட்டா என்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா டிஸ்க் ஷேப் ஸ்கொயர் டிக் சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இங்க இருக்கும் சோ இதுவே நீங்க புல்லட் அண்ட் நம்பரிங் அதாவது லாஸ்ட் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படினா சேம் நம்ம நியூமெரிக் என்ன பார்த்தோம் அந்த ஆப்ஷன்ஸ்ல நமக்கு இங்கேயுமே நமக்கு ஷோ ஆகும் சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படினா சோ சைஸ் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதோட சைஸ் நீங்க டிக் பண்ணிக்கலாம் என்னன்னு பார்த்தோம் அப்படினா அதுக்கான கலர்ஸையும் நீங்க கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ இன்னர்த்த ரெண்டு இருக்கு ஒன்னு கஸ்டமைஸ் அப்படிங்கிறது சோ கஸ்டமைஸ் ஆப்ஷனுக்கு போனோம் அப்படின்னா ஸோ அதர் கேரக்டர்ஸ் நமக்கு ஷோ ஆகும் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே கொடுத்தீங்க உள்ளே நீங்கள் ஓகே கொடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்சர்ட் ஆகிடும் இல்லை எனக்கு புல்லட்க்கு பதிலாக எனக்கு பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பிக்சர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இதுலேயே சில டிஃபால்ட் பிக்சர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ புல்லட்க்கு பதிலாக நம்ம பிக்சர்ஸையும் வச்சுக்க முடியும் ஸோ சிஸ்டமில் இருக்கிறது உங்களுக்கு டிஃபால்ட் ஏதாவது ஓகே அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை நம்மக்கிட்டே இருக்கிறது வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் அப்படின்றது ஸோ இம்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன எங்கே இருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிக்சருக்கானது இப்போ பாருங்க எனக்கு இது அப்ளை ஆயிடுச்சு ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ புல்லட்ஸ் அடுத்து பார்க்க போகிறது நம்ம வந்து அலைன்மெண்ட் அப்படின்றது ஸோ அலைன்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மொத்தம் நமக்கு வந்து இந்த இடத்துல ஸோ ஃபோர் டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லெஃப்ட் ஓகேங்களா ஸோ லெஃப்ட்ன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னோட கண்டென்ட் எல்லாமே நம்மளோட ஸ்லைடோட லெஃப்ட் சைடு வந்துடும் ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரைட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஸோ எல்லாமே எனக்கு ரைட் அலைன்மெண்ட் ஆகிடும் தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ சென்டர் ஸோ எல்லாமே ஸ்லைடோட சென்டருக்கு வந்துடும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்டிஃபை அப்படின்றது ஸோ கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ முன்னாடியும் பின்னாடி இல்லாமல் ஈவனாக வந்துடும் ஸோ இது வந்து லைனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கான ஷார்ட்ஸ்கஸ் இப்போ பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லெஃப்ட் பக்கம் போகணும் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் எல்ன்றது ஸோ இதுவே ரைட் சைடு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் அப்படின்றது ஸோ இதுவே சென்டர் பக்கம் வேணும் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் இ அப்படின்றது ஸோ ஜஸ்டிஃபை ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஜேன்றது ஓகேங்களா ஸோ இந்த ஜேன்றது ஸோ நிறைய சென்டர்ஸ் இருக்கும்போது நமக்கு இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா டே அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா ஸோ இன்டென்ட் அப்படின்றது ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்டென்ட்டில் நமக்கு ஒரு ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன்டென்ட் அப்படின்றது இன்னொன்று நமக்கு டிக்ரீஸ் இன்டென்ட் அப்படின்றது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம பேராகிராஃப் மாதிரி கூட ஒரு கண்டென்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ இப்போ இந்த இடத்துல இன்டெட் டூல் நமக்கு எனேபிள் ஆகலை ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருக்க லைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்க இன்டென்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லைன் ஸ்பேஸ் அப்படின்றது ஸோ இது டிஃபால்ட்டாக நமக்கு 1.0 இருக்குது ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைன் ஸ்பேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸோ டிஃபால்ட்டாக அப் டு 3.0 அதாவது 3 வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு தெரியும் பிபிடியில் மோர் தென் 8 லைன்ஸ் மேலே இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் லைன் ஸ்பேஸை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அபோவ் 3 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு 4 லைன்ஸ் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பிபிடியில் கண்டெயின் பண்ண முடியாது ஸோ இதேமாரி உங்களுக்கு லைன் ஸ்பேஸ்
size வேணும் அப்படினா சோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணனும் அப்படினா சோ லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ல லாஸ்ட் ஒன்க்கு போயிருங்க அந்த இடத்துல போயிடு உங்களுக்கு அலைன்மென்ட் எதிரா வேணும் சோ லெஃப்ட் சைடு வேணுமா ஜஸ்டிஃபைடா சோ என்ன மாதிரி பொசிஷன் பண்ணனும் அத நீங்க சாய்ஸ் பண்ணிட்டு சோ டெக்ஸ்ட்க்கு பிஃபோர் எவ்வளவு வேணும் சோ ஸ்பெஷல் கரெக்டர் உங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் अफेக்ட் ஆகணுமா இல்ல ஹேங்கிங் மாதிரி வேணுமா சோ அத சாய்ஸ் பண்ணிக்கிட்டு தென் பிஃபோர் தென் ஆஃப்டர்க்கு நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்க அப்படினா அது உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகும் சோ இதுதான் லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இன்டர் பிட்வீன்ல எவ்வளவு ஸ்பேஸ் வரணும் அப்படிங்கறத இந்த ஏரியா நமக்கு சாய்ஸ் பண்ணும் தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ காலம்ஸ் அப்படிங்கிறது சோ டிஃபால்ட்டா இது நமக்கு சிங்கிள் காலம்ல இருக்கு ஓகேங்களா இதுவே நான் டோன் கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இது ஒரு அதாவது ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ ரைட் சைடு ஒரு காலமும் லெஃப்ட் சைடு ஒரு காலமும் இது எனக்கு பிரிஞ்சிடும் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ காலம்ஸ் அப்படின்றது ஸோ ஒன் டூ த்ரீ மூணு காலமாக எனக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோர் காலம் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணிக்கலாம் தென் அந்த காலம்ஸ்க்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேசஸ் வரணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு அப் டு எனக்கு செவன் ரோ வரைக்கும் எனக்கு இது செப்பரேட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேராகிராஃப் குரூப்பில் இருக்கிறது தென் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் டேரக்ஷன் அப்படின்றது ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எல்எம் டெக்ஸ்ட் அப்படின்றத நான் டைப் பண்ணியிருக்கேன் ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டெக்ஸ்ட் டேரக்ஷன் ஓகேங்களா அதாவது டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஹரிசனலாக தான் நம்ம கண்டென்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுவே எனக்கு வந்து ரொட்டேட் ஆகணும் இல்லை மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே அப்படிங்கும் போது ஸோ இந்த டெக்ஸ்ட் டேரக்ஷன் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ரொட்டேட் ஆல் த டெக்ஸ்ட் 90 டிகிரினா ஸோ மேலேருந்து எனக்கு ஒன் பை ஒன்னாக வரும் இதுவே 270 டிகிரி அப்படின்னா எனக்கு கீழேருந்து மேலே வரும் தென் ஸ்டாக்டு அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ எந்த பொசிஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து அலைன் டெக்ஸ்டில் ரைட்டாக லெஃப்டாக சென்டரா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல சென்டர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்றது ஸோ நம்மளாம் வேர்ட் எக்ஸலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் ஸ்மார்ட் ஆர்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ கண்டென்ட்டை டைப் பண்ணுவோம் பட் பவர் பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நம்ம ஸ்மார்ட் ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி அதை கன்வெர்ட் ஆகணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை நீங்கள் கன்வே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்மார்ட் ஆர்ட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த செஷனில் நம்ம பேராகிராஃப் குரூப் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ஸோ ஸ்மார்ட் ஆர்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த செஷனில் பார்த்த டூல்ஸும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் நோட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ